வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி டெல்ஃபி ஜெயக்குமார். கரூரில் 3 நாட்கள் நடைபெறும் மாணவ மாணவியருக்கான 63வது மாநில அளவிலான சப் ஜூனியர் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கியது. இனி விரிவான செய்திகள். கரூரில் 3 நாட்கள் நடைபெறும் 63வது மாநில அளவிலான சப் ஜூனியர் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வெண்ணமலை பகுதியில் அமைந்துள்ள பரணி பார்க் பள்ளி வளாகத்தில் பள்ளியில் தாளாளர் மோகனரங்கன் தலைமையில் துவங்கியது. துவக்க விழா நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநில கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகளை துவக்கி வைத்தார். அக்டோபர் 1 வரை 3 நாட்கள் நடைபெறும் 63வது மாநில சுண்டாட்ட போட்டியில் கரூர், திருச்சி, தஞ்சாவூர், ஈரோடு, கோயமுத்தூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 மற்றும் 14 வயதுக்கு உட்பட்ட 400 மாணவர்கள் பங்கேற்று போட்டியில் வெற்றி பெறும் முனைப்போடு விளையாடி வருகின்றனர். இந்த போட்டி முற்றிலும் நாக் அவுட் முறையில் நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 1 மாலை 4 மணிக்கு 63வது மாநில சப் ஜூனியர் கேடட் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. மேலும் இதில் தேர்வாகும் 8 போட்டியாளர்கள் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.